நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேனி அருகே குரங்கனியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி மீட்கப்பட்டவர்களில் 27 பேரில் 17 பேர் 40% தீ காயங்களோடு இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எஞ்சியிருக்கக்கூடிய 12 பேரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் கோவையைச் சேர்ந்த விபின் தாமோதரன் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 11 பேரை மீட்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. போடியில் இருக்கக்கூடிய மைதானத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கியிருக்கிறது. அதில் சிலருடைய உடல் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. யார் உயிரோடு இருக்கிறார்கள், யாருக்கு அதிக தீ காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ச்சியாக தேனி அரசு மருத்துவமனையிலும் ஹெலிகாப்டர் உடனடியாக அங்கு தரையிறங்குவதற்கான ஹெலிபேட் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக கள நிலவரங்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மளுடைய நேரலையில் கோவையைச் சேர்ந்த இயற்கை பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த வன ஆர்வலர் திரு ஜலாலுதீன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களையும் சில கேள்விகளையும் கேட்கலாம். சார், இப்போ இந்த மாதிரி மலையேற்ற பயிற்சிக்காக போகிறவங்க, இதுல இரண்டு குழுக்களா இவங்க பேர்க்காங்க, பொதுவா இந்த மாதிரி மலையேற்ற பயிற்சிக்கு போகும்போது எவ்வளவு பேர் ஒரு காட்டுக்குள்ள போகலாம்? அதாவதுங்க, இப்ப இவங்க இந்த குழுக்கள்ல பாத்தீங்கன்னா 10-15 பேர் கொண்ட குழுக்கள் தான் போயிருக்கிறாங்க. ஒரு மலையேற போகும்பொழுதுன்னா ஒரு ட்ரெக்கிங்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேர் தான் வந்து ஒரு ட்ரெக்கிங்க்கு போகணும். அது போக வந்து அந்த ட்ரெக்கிங் போகும்பொழுது அவங்க என்னென்ன பொருட்கள் தேவையோ, போதுமான உணவு, போதுமான தண்ணீர், இதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ட்ரெக்கிங் போகும்பொழுது GPS இதெல்லாம் வந்து கொண்டு போகணும். ஏன்னா காட்டுக்குள்ளே போனால் இப்போ நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தாக்கா அந்த GPS மூலியமாக நம்ம வந்து எங்கே இருக்கிறாங்கன்றெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சில வசதிகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா நவீன காலத்தில் எல்லா வசதிகளும் வந்துருச்சு, அதுக்கு ஏற்றது போல போகணும். இது போக இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வனத்துறையே வந்து அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இவங்க போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வனத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் போயிருக்கிறாங்க. அது போக தனியார் இந்த எஸ்டேட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த எஸ்டேட் வழியாக இருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து வனத்துறைகளுக்கு தெரியாது, ஏன்னா காடு என்பது வந்து மிகப்பெரிய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல யார் எங்கே போனாலும் தெரியாது. இப்போ காட்டுக்குள்ள போக பக்கத்தில் ஒரு யானை இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்து தெரியறது இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கும் சத்தியத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகும்பொழுது அவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்குங்க. அதை வந்து நம்ம வனத்துறையினுடைய உத்தரவு வாங்கி அனுமதியோடு வந்து அந்த ட்ரைபல்ஸு அல்லனாக்கா ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு இவங்கெல்லாம் வந்து கூட போய் தான் அந்த ட்ரெக்கிங் நடத்தினுங்க. இது அல்லாமல் வந்து இப்போது வனத்துறையிலிருந்த இக்கோ டூரிசம்ங்கிற பேரில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த விழிப்புணர்வு, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்கு வேண்டி சில குறிப்பிட்ட ஃபாரஸ்ட் வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து குழந்தைங்க எப்படி போகணும், பெண்கள் எப்படி போகணும், அந்த இடத்துல ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை நீர்நிலைகள் இருக்குதாங்க, இல்லை வன உயிரினங்கள் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, இதையெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து வனத்துறையில் வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இது வந்து தனியார் எஸ்டேட்டுகள் எல்லாம் போய் இந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி விபரீதங்களை தான் வந்து உருவாக்கும். வந்து ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இவர்களை இந்த மாதிரி ட்ரக்கிங் போறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த நிறுவனம் தரப்பிலிருந்து யாராவது அவங்களோட கூட சென்றிருக்கணும். நீங்க சொல்ற அடிப்படையில அந்த பகுதி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத ஒரு பகுதியில அவங்க போனதுனாலதான் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்ததாக புரிந்து கொள்ளலாமா? இருக்கலாங்க. ஏன்னா வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெர்மிஷனுங்க போது இப்போ DFO உத்தரவு கொடுக்கலாம். இப்போ வந்து ரேஞ்சர்கிட்டே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி போகிறோம்னாலும் அந்த ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மாவட்ட வன அலுவலர்கிட்டருந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பர்மிஷனுடைய உத்தரவின் பேரில் வந்து இந்த RF ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறக்க முடியுங்க. மற்றபடி வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம யாருக்கும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க எப்படி போனாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. அப்பப்போ காட்டுத்தீ பரவுறது அப்படிங்கிற செய்தி வந்துட்டு தான் இருந்தது. அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக வனத்துறை சார்பாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாதது தான் இந்த போன்ற அசம்பாவிதங்களை ஏற்படுத்திச்சோன்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்களே. இல்லைங்க, இப்போ வந்து சம்மர் இந்த வெக்கேஷன் டைம்ல பார்த்தீங்கனாலே வந்து இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது என்னன்னாக்கா காட்டுத்தீ அணைக்கிறதுக்கே வந்து இந்த வேட்டை தடுப்பு காவலருக்கு தீ தடுப்பு பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா வந்து கவுண்டர் பெட்டிஷன் போட்டுருவாங்க. இவங்களே வந்து தீ வர்றதுக்கு முன்னாடியே
அங்கங்கே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வச்சு அதை அணைச்சி அடுத்த இடத்துல வந்து இது பரவாமல் இருக்கிறதுக்கு இது முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி இத்தகையான நடவடிக்கைகள் வந்து வனத்துறை சார்பில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குண்டே வந்து பயிற்சிகளும் கொடுக்கப்படுது, அதாவது இந்த ஃபயர் வாட்சர்ஸ்ன்ட்டு அதுக்கு நியமனமும் பண்ணுறாங்க. இந்த தீ தடுப்பு காவலர்கள் இப்போ எப்படி வேட்டை தடுப்பு காவலர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வனப்பகுதியிலே தீ தடுப்பும் காவலர்கள்னு தனியாக வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது இரவு பகல் பாராமல் வந்து அதை அவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருந்து எங்கே தீ பரவுது அதை வந்து தீ அணைக்கிறதுக்குள்ளான நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க. ஏன்னா வந்து இந்த காட்டுத்தீங்கிறது நம்ம என்ன தான் பண்ணினாலும் எத்தனை ஆட்கள் இருந்தாலும் நிமிஷம் வேகத்தில் வந்து கிட்டத்தட்ட 10-20 கிலோமீட்டர்னுடைய ஸ்பீடு, அதனுடைய ஸ்பீடு வந்து நம்ம ஈடு கொடுக்க முடியாது. காற்று எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடும். இப்போ அந்த டெரன் வந்து நம்ம ஸ்லோப் டெரனாக இருந்தால் இன்னும் அதிகமாக வந்து தீ பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்க போயிருக்கிற டெரன் எல்லாம் பார்த்தீங்கனாலும் ஒரு நிக்கிறதுக்கு கூட இடமில்லாத இடமா தான் இருக்கு. அந்த மாதிரி டெரெனில் தான் இவங்க போயிருக்கிறாங்க. திரு ஜலாலுதீன் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. தற்போது காட்டுத்தீயில் சிக்கி 9 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவலை தேனி மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அங்கு அது தொடர்பான தற்போதைய அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு தகவலாக 9 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என தெரிய வந்திருக்கிறது. எஞ்சிய 11 பேரில் 9 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலை தேனி ஆட்சியர் சொல்லியிருப்பதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. குரங்கனி அருகே காட்டுத்தீயில் சிக்கியிருப்பவர்களில் 27 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சிய 12 பேரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் கோவையைச் சேர்ந்த விபின் என்பது அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 11 பேரில் 9 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலை தேனி ஆட்சியர் சொல்லியிருக்கிறார். அவர்களை மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஹெலிகாப்டர் உதவியோடு அவர்கள் மீட்கப்பட்டு போடி மைதானத்தில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேனி அரசு மருத்துவமனைக்கு விரைவாக எடுத்து வரும் நடவடிக்கையாக அங்கு தற்காலிகமாக ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான ஒரு ஹெலிபேட் அமைக்கும் பணியும் துரித கதியில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தேனி மாவட்ட ஆட்சியர் 9 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். 10 பேர் எந்தவித காயங்களும் இன்றி மீட்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வருவாய் நிர்வாகத்துறையின் இணை ஆணையர் சத்யகோபால் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்த குரங்கனி ஹில் ஏரியாஸ் போயிருக்காங்க. அதில் சென்னையிலேருந்து போன ஒரு ட்ரெக்கிங் குரூப்பில் ஒரு 24 பேர், ஆக்சுவலி ஒரிஜினலாக அவங்க 27 பேர் போனாங்களாம். பட் அதில் கடைசி நேரத்தில் ஒரு 3 பேர் அது நம்ம மலை மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு 24 பேர் சென்னை ட்ரெக்கிங் குரூப்லேருந்தும் ஒரு 12 பேர் திருப்பூர் அண்ட் ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க போயிருக்காங்க. ஆக மொத்தம் 36 பேர் போயிருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங் நமக்கு எதுனா ஒரு சுமாராக ஒரு 4:15 அந்த ரேஞ்சில் கலெக்டர்லேருந்து நமக்கு தகவல் வந்திருக்குது. இந்த மாதிரி தீல சிக்கிய மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதினமாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனால சொன்னாங்க. ஸோ உடனடியாக நாங்கள் அதினமாக என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சிஎம்ஸ் ஆஃபீஸ் மூலமாக நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று ஈவினிங் ஒரு 2 ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் அதினமாக அனுப்புறதுக்கு அவங்க சம்மதம் தெரிவித்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், நம்ம SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட பர்சனல், லோக்கல் போலீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகள், ஃபயர் சர்வீஸ் சேர்ந்த அதிகாரிகள், அண்ட் தென் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஒரு 6 ஹெல்த் டீம்ஸ் கூட உடனடியாக அந்த சம்பவத்தை எடுத்துக்கிறதுனு அனுப்பிச்சிருப்போம். அது நமக்கு குரங்கணியான பகுதியில் வரைக்கும் நமக்கு வண்டியில் போக முடியும். அங்கேருந்து அவங்க அது நம்ம ட்ரெக்கிங் தான் போய் நேற்று நைட் த்ரூ அவுட் த நைட் கலெக்டர் தலைமையில் அவங்க எல்லா ஆப்ரேஷன்ஸ் அதை மாதிரி நடத்திருக்காங்க. ஒரு 27 பேர் அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெஸ்கியூ பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதில் 10 பேருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அவங்க நல்லபடியாக இருக்காங்க.
ரிமைனிங் 17% அவங்களுக்கு அது என்னமோ பேர்ன் இன்ஜுரிஸ் அது என்னமோ ஆயிடுச்சு. அதில் 5 பேர் தேனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு 8 பேர் மதுரையில் ஜிஹெச்சில் அது என்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு 2 பேர் அது என்னமோ நம்ம மதுரையில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க பேஷண்ட்ஸுடைய விருப்பத்துக்கு ஏற்று அவங்கள நம்ம 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்த தகவல் படி என்னென்னா 9% உயிரிழப்பான்னு சொல்லிட்டு கலெக்டர் அது நம்ம நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் அது நம்ம அங்கே கலெக்டர் தேனியில் அது நம்ம அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்ததும் கூட நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். பட் வி ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட் டு ரெஸ்கியூ தெம். நேற்று நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வேர் கேரிட் அவுட். எந்த விதமான கேப் இல்லாமல் ஆனரபிள் சிஎம், ஆனரபிள் டெப்டி சிஎம் அண்ட் எல்லா மினிஸ்டர்ஸ் அங்கே கேம்ப் பண்ணி, ரெவென்யூ மினிஸ்டர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் அங்கே கேம்ப் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணாங்க. அண்ட் ஆனரபிள் சிஎம் அது நம்ம ரெவென்யூ செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி அண்ட் இஎன்எஃப் செக்ரட்டரி கூட அங்கே டெப்யூட் பண்ணி அவங்க மேல் பார்வை பார்க்குறது கூட அமைச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டன். சிலது வந்துட்டுருக்கு, சிலது இன்னும் அந்த காட்டுப்பகுதியில் தான் இருக்குது. அந்த பாடிஸ் எல்லாம் கீழே கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு. என்னங்க என்னங்க Can we just take a break? There's an urgent call. Can we just stop? Can we just stop? Can we stop it? That's an understanding. Gentlemen's understanding. Please. Hello. வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மீட்கப்பட்டவர்களுடைய விவரம், யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 27 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 10 பேர் காயங்களின்றி மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 17 பேருக்கு 40% தீக்காயம் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் 8 பேர் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், 5 பேருக்கு தேனியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், 2 பேர் மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர்களுடைய உறவினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தேனி மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்தில் 6 மருத்துவ குழுக்கள் விரைந்து மீட்பு பணிகளில் துரிதகதியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது தேனி போடியில் இருக்கக்கூடிய மைதானத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கியிருந்தன. அதில் 1 ஹெலிகாப்டர் எரிபொருள் பிரச்சினை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து அதற்கு பெட்ரோல் நிரப்பும் பணிக்காக அங்கு இந்தியன் ஆயில் நிறுவனத்தைச் சேர்ந்த லாரி விரைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஸ்டாலினும் இணைப்பில் வர இருக்கிறார். ஸ்டாலின், தற்போது போடியில் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டரில் எரிபொருள் பிரச்சினை காரணமாக சற்று தாமதம் இருந்ததே, தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது நாம் தற்பொழுது தேனி மாவட்டம் போடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் வேலி டீச்சர்ஸ் எஜுகேஷன் கல்லூரியினுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட அந்த 2 ஹெலிகாப்டர்களில் 1 எரிபொருள் பிரச்சினை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த என்ற தகவலை நாம் பதிவு செய்திருந்தோம். அதை உறுதி செய்யும் விதமாக தற்பொழுது இந்தியன் ஆயில் அந்த நிறுவனத்தினுடைய எரிபொருள் கொண்டுவரப்பட்டு 1 ஹெலிகாப்டரில் எரிபொருள் நிரப்புவதற்கான பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது 2 ஆம்புலன்ஸுகள், அமரர் விருதி வாகனங்கள் 2 தற்பொழுது அந்த மைதானத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அதாவது சடலம் மீட்கப்பட்டதற்கான அறிகுறி உறுதி செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே சடலங்கள் இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு பல்வேறு விதமான கேள்விகள், யூகங்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அதை உறுதி செய்யும் விதமாக 2 அமரர் ஊர்திகள் தற்பொழுது அந்த மைதானத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. தேனியினுடைய மாவட்ட கோட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கமாண்டோவிடம் நேரடியாக இது தொடர்பான கலந்துரையாடலை நீண்ட நேரமாக நடத்தி கொண்டிருந்தார். அது தவிர உள்ளூர் போலீஸாரும் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருந்தனர். இந்த மைதானம் முழுவதுமாக ஏராளமான பொது
பொதுமக்கள் கூடியிருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த பகுதி முழுமையாக காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமரர் ஊர்தி சில மீட்டர் தூரத்தில், ஹெலிகாப்டர்லேருந்து சில மீட்டர் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேறு ஏதேனும் பரிசீலனைகள் நிறைவு பெற்ற பின்பாக அது பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் ஒரு பலத்த பாதுகாப்பை அங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைவரையும் பொதுமக்களையும் வெளியேற்றிய நிலையில் ஊடகத்துறையினரையும் வெளியேறுமாறு அவர்கள் சற்று முன்பாக கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். முன்பாக வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் தற்போது நேரலையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அவர் இதுவரைக்கும் நேற்று ஈவினிங்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எங்களுடைய எஃபர்ட் எல்லாமே கூட அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும். இப்போ இன்னும் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக சில பேர் வி லாஸ்ட் தேர் லைஃப்ஸ், அவங்கள இப்படி கீழே கொண்டு வரணும். வி ஹாவ் டு சென்ட் தம் சேஃப்லி டு தர் ஃபேமிலிஸ் அனுப்பணும். இதுதான் இப்போ நமக்கு வச்சுக்காம ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு செல்ஃபோன் வாயில் தான் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு தகவல் இருக்கு. அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து பூட்டு போட்டாங்க. இது சம்மந்தமாக நம்ம ஏதாவது விசாரிச்சிருக்கோமா? அதெல்லாம் நம்ம விசாரிக்க போகிறோம்னு தானே சொன்னேன். இப்போ நீங்கள் சொன்ன விவரங்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு வி வில் கெட் டு நோ தி ஃபுல் டீட்டெயில்ஸ். ஏன் எப்படி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் ஒருவேளை அவங்க பர்மிஷன் வாங்கலன்னா எப்படி போயிருக்காங்க, அந்த விவரங்கள் எல்லாம் நாங்கள் செக் பண்ணோம். ஐ திங்க் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே ஆகும்னு சொல்லி ஈவினிங்குள்ளக்குள்ளே ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 36 பேரில் 27 பேர் ஆல்ரெடி கீழே வந்துட்டாங்க. இப்போ நமக்கு அந்த தோஸ் ஹூஸ் லைஃப் வி ஹவ் லாஸ்ட் அவங்கள தான் இப்போ நம்ம கீழே கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ ஏர்க்ராஃப்ட்ஸ் அதனால் போயிருக்கு. ஸோ அவங்க ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இப்போ நமக்கு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் மேனுவலாக கூட லாட் ஆஃப் டீம்ஸ், நம்ம SDRF, லோக்கல் போலீஸ், ஃபயர் சர்வீஸ், ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் கூட அங்கே போய் அவங்க எல்லாம் எஸ்பி ஐஜி இங்கெல்லாம் போய் அவங்க ஃபோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் 17% ஹெல்த் செக்ரட்டரி சொன்னதுபடி ஒரு 6 பேர் கொஞ்சம் சீரியஸ் பர்ன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே இமிடியட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவங்கள சேஃபாக பார்க்குறதுக்கு அனைத்து நடவடிக்கைகள் கூட அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் பெண்கள்? இதில் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். சென்னை குரூப்பில் ஐ திங்க் 3 பேர் தான் ஐ திங்க் மென். திருப்பூரில் இருந்து போனதில் 3 விமன், 3 சில்ட்ரன். திருப்பூரில் கஷ்டம். ஹலோ. ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ். ஸோ திருப்பூரில் இருந்து போனதில் 3 பேர் விமன், 3 சில்ட்ரன், ரிமைனிங் அதுனமோ நமக்கு 6 அதுனமோ மென். ஹலோ மரியம். யா மரியம், இந்த சென்னை 24, ஹவ் மெனி ஆர் மென்? பட் டோட்டல் 36 எத்தனை மென்? ஸோ அந்த திருப்பூர் குரூப்பில் 3 சில்ட்ரன் அண்ட் 6 மென். இந்த குரூப்பில் நமக்கு அனதர் 4 பர்சன்ஸ் ஆர் மென் இன்
சென்னை சென்னை குரூப்பில் ஒருத்தர் தான் மென், 23 பேர் பெண்கள் போயிருக்காங்க. மொத்தம் 36 பேரில் 7 பேர் மென், 26 பேர் விமென், 3 பேர் சில்ட்ரன். தட் இஸ் இல்லை குழந்தைகள். ஐ திங்க் தே ஹவ் பீன் சேஃப்லி. நேற்று நம்ம டிவியில் கூட பார்த்தோம்ல அது. தட் இஸ் ஆக்சுவலி தே செட் தே வில் சென்ட் 4. ஆல்ரெடி ஐ திங்க் 2 சாப்பர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் ஆக்ஷன். So depending on the need, I think they will try to strengthen it. அதை நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் லெட் திஸ் எபிசோட் பி ஓவர். ஆல்ரெடி சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் சம்மன் வாஸ் ஆஸ்கிங் அர்லியர், சில பேர் அதை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் நீட்ஸ் டு பி டைட்டன். தட் ஐ திங்க் டெஃபினெட்லி வி வில் டேக் நெசரி ஆக்ஷன். அவங்க விரும்பி அங்கே போயிருக்காங்க. ஸோ ஆன் தேர் சாய்ஸ். That is what we got. ரெண்டு பேர் தான் ப்ரைவேட்டில். இப்போ நமக்கு தேனியில் 5 பேர் இருக்காங்க. இப்போ 5 பேர் போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 12 பேரில் உங்களுக்கு மீனாட்சி ஐ மீன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 2 பேர் போயிருக்காங்க. ஸோ ரிமைனிங் பேர் அது இல்லாமல் ஜிஹெச்ல இருக்காங்க. தெரியல, சடனாக அது வைல்ட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆனது உங்களுக்கு கொடைக்கானல் பகுதி தேனி பகுதியில் அப்பப்போ நடக்கக்கூடிய சமாச்சாரம். அது வந்த அந்த ஃபயர் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால திடீரென ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன். எந்த ஃபயர் இல்லை, நமக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேர் மானிட்டரிங் திஸ். ஆக்சுவலி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேட்டலைட் பேஸ்ட் இமேஜரி வச்சுட்டு அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாமே 24/7 அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக அவங்க கூட அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எதுனா எடுத்துட்டு இருக்காங்க. பட் சில சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த விண்டை பொறுத்து திடீர்னு அதிகமாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே நடந்தது. அது கூட நடந்துட்டு இருக்கு. இப்போ நடவடிக்கையில் நம்ம ஈவன் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அதில் ஒரு ஏர்கிராஃப்ட் இஸ் ஹேவிங் அ ஃபெசிலிட்டி டு டவுஸ் த ஃபயர். இப்போ நீங்கள் விஷுவல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க தண்ணி எதனமாக போட்டுட்டு இருக்காங்க அலாங் வித் சம் கெமிக்கல்ஸ் மிக்ஸ்ட். ஸோ அது கூட நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் இப்போதைக்கு வி வில் கெட் த டீட்டெயில்ஸ். இல்லை நான் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்கேன். நேற்று நைட் எல்லாமே கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தோம். இது பண்ணணும். இன்னொரு பக்கத்தில் நமக்கு என்னென்னா குமரி ஏரியாவில் நமக்கு ஒரு லோ டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. அது சம்மந்தமாக கூட நாங்கள் இங்கே கோஆர்டினேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கடலுக்குள்ளே மீனவர்கள் நம்ம செல்ல வேண்டாமன்னு சொல்லி நாங்கள் கடந்த 3 நாளாக நாங்கள் மெசேஜ் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் கூட சில மல்டி டே ஃபிஷிங் வெசல்ஸ் எதுனா ஆல்ரெடி அவங்க ஃபிஷிங்காக போயிருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 500 பீப்புள் எதுனா ஆல்ரெடி திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 200 ஃபிஷிங் வெசல்ஸ் எதுனா நாங்கள் தகவல் கொடுக்கறதுக்கு அனைத்து முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம். 200 படகுகள் மல்டி டே ஃபிஷிங் வெசல்ஸ் பட் இருக்காங்கன்னு சொன்னால் தே கூட தே மேட் ஹவ் ஈவன் கான் டு சம் அதர் ஹார்பர். ஸோ சேஃப்டிக்கு போகிறதுக்கு அது நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ரைட். சார், இப்போ ஹெலிகாப்டர்ஸ் வந்து இல்லை அங்கே போய் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கிடையாச்சு. இப்போ அங்கே மீட்கிறதுக்கு அங்கே இறங்குறதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு அவங்க இப்போது பாடிஸ் ஏர்லிஃப்ட் பண்ணுறது தான் அவங்க பண்ண வேண்டிய சமாச்சாரம். இப்போ டே டைம்னால தே வில் பி ஏபிள் டு ஓவர் கம் தி டிஃபிகல்ட்டிஸ். ஒருவேளை ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம மேனுவலாக கூட நம்ம நிறைய ஃபோர்ஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஸோ நவ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி இமிடியேட்லி டு பிரிங் தி பர்சன்ஸ் ஹூ ஹவ் டைடு. ஸோ அவங்களை கீழே கொண்டு வர்றதுக்கு அவங்க பொசிஷன் பர்சன்ஸ் லொக்கேஷன்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. குரங்கணி அருகே மலையேற்ற பயிற்சிக்காக 36 பேர் சென்னை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 2 குழுக்களாக சென்றிருந்தார்கள். 36 பேரில் 27 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 10 பேர் காயங்களின்றி மீட்கப்பட்டிருப்பதாகவும், 17 பேருக்கு 40% தீக்காயம் இருப்பதாகவும் வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். 5 பேருக்கு தேனி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 8 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இருவர் தங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் மதுரை தனியார்
மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற தகவலை தேனி மாவட்ட ஆட்சியர் மரியம் பல்லவி பல்தேவ் உறுதிப்படுத்தியிருப்பதாக வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக உயிரிழந்திருக்கக்கூடிய 9 பேரின் சடலங்களை மலையிலிருந்து கீழே கொண்டுவரும் பணி நடைபெற்று வருவதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய உடல்கள் அனைத்தும் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படும் என்ற தகவலையும் வருவாய்த்துறை ஆணையர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 9 பேர் அழைத்து வரப்பட்ட பிறகாக அவர்களுடைய விவரங்கள் முழுமையாக தெரியவரும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. தீப்பிடித்த உடனேயே 6 மருத்துவக் குழு அந்த இடத்திற்கு விரைந்திருப்பதாகவும், தற்போது காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையும் துரிதகதியில் நடைபெற்று வருவதாகவும் சத்யகோபால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். குரங்கணி அருகே மலையேற்றும் பயிற்சிக்காக சென்ற 36 பேரில் 27 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தேனி மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்லியிருக்கிறார். இதனை வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபாலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக இது தொடர்பான விவாதங்களையும் அடுத்தடுத்த கள நிலவரங்களையும் வழங்குவதற்காக செய்தியாளர்களும் இணைப்பில் இருக்கிறார்கள். தொடர் நிகழ்வுகளையும் நேரலையில் நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடோடு. இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு.